கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி நம்முடைய கவனத்தை இங்கே திருப்புவோமாக நித்திய வாசல்கள் என்று சொல்லி நித்தியத்துக்கு போகிற வாசல்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இந்த உலகத்திலே நிறைய வாசல்கள் இருக்கிறது எத்தனையோ வாசல்களை நாம் போய் தட்டுகிறோம் பல வேளைகளில் நமக்கு நன்மை உண்டாவதற்காக கல்வி நிலையங்களின் வாசல்களை அட்மிஷனுக்காக தட்டுகிறோம் வேலைவாய்ப்புக்காக பல அலுவலகங்களின் வாசல்களை தட்டுகிறோம் பல வாசல்களை தட்டுகின்றோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் சீசனாக கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு சென்று பல வாசல்களை நாம் தட்டுகிறோம் அலை லூயா பல வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட வேண்டிய அநேக நன்மையின் வாசல்கள் உண்டு ஆசிர்வாதத்தின் வாசல்கள் உண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இப்படி உலகத்திலே நிறைய வாசல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதே வேளையில் இந்த உலக வாழ்க்கையிலே நித்தியத்தின் ஆசிர்வாதத்திற்காக மரணத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மர்மையின் வாழ்வின் நன்மைகளுக்காக நாம் தட்ட வேண்டிய சில வாசல்கள் உண்டு அல்லா தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சு சொன்னார் ஆமன் அதனால வெறும் பூமிக்குரிய வாசலை தட்டுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது நாம் உலகத்தார் அல்ல அல்லே லுயா நித்தியத்துக்குரிய வாசல்களை இப்பொழுதே தட்டுகிறவர்களாக அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் உன்னதரோடு வாசம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லே லுயா ஸ்தோத்திரம் ஆகவே முதலாவது நித்திய வாசல் இயேசுவே அந்த வாசல் அல்ல லூயா நித்தியத்துக்கு ஒருவன் போகணுமா நித்திய மகிமை அடைய வேண்டுமா தேவன் வாழும் இடத்திற்கு செல்ல வேண்டுமா அதற்கு ஒரே வாசல் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லை நானே வாசல் என்று இயேசு சொன்னார் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் மேச்சலை கண்டடைவான் என்று கர்த்தர் திட்டமாக சொல்லி இருக்கிறார் இயேசு என்ற வாசலுக்குள் வரும்பொழுது இம்மையிலும் ஆசீர்வாதம் மறுமையிலும் ஆசீர்வாதம் இயேசுவாகிய வாசல் இயேசு என்கிற வாசல் ரட்சிப்பின் வாசல் என்பதை யோவான் பத்து ஒன்பதிலே நாம் படிக்கின்றோம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அல்லே லூயா ஸோ இயேசு என்ற வாசல் அதைத்தான் நாம் தட்ட வேண்டும் இயேசுவாகிய வாசலை நாம் தட்டும் பொழுது அந்த வாசல் நமக்காக திறக்கும் அது திறந்தே இருக்கிற வாசல்தான் அந்த வாசலை விசுவாசத்தோடு தட்டும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று பைபிள் சொல்லுகிறது அல்லேலூயா ரட்சிப்பு இந்த உலகத்திலே ஆபத்தில் சிக்கினவர்களுக்கு ரட்சிப்பு தேவை விடுதலை தேவை அல்லது காப்பாற்றப்படுகிற அனுபவம் தேவை ஆனால் மனித வாழ்க்கையிலே ஆத்துமா ஒரு பெரிய இக்கட்டில் சிக்கி கிடக்கிறது பாவம் அக்கிரமம் என்கிற ஒரு பயங்கரமான சிக்கலில் மாட்டி கிடக்கிறது இந்த பாவம் அக்கிரம்தான் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது நம்ம சரீரத்தில் அனுபவிக்கிற பல காரியத்துக்கு அதான் காரணம் வாழ்க்கையில் பொருளாதாரத்துலேயோ எந்த விஷயத்தில் உறவு கெடுத்த விஷயங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பாவம் என்பது தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது அல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் வேதம் சொல்லுகிறது கடைசியில் இந்த பாவத்தில் இருக்கிற ஆட்கள் போய் சேருகிற இடம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்கிற இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிற இடம் அல்ல லூயா அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் ஆவிக்குரிய மரணத்தை முதலாவது அது கொடுக்கிறது கடைசியில் இரண்டாம் மரணம் என்கிற நித்திய ஆக்கினையை கொடுக்கிறது ஸோ இந்த பாவத்தின் பயங்கரத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் அதிலிருந்து ரட்சிக்கப்படணும் உலகத்தில் கடனில் சிக்கிடுவார்கள் பல காரியத்தை சிக்கிடுவார்கள் யாரை யாரோ உதவி செய்வார்கள் ஆனால் இந்த ஆத்மீக விடுதலை ரட்சிப்பை யாராலையும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அதிலிருந்து ரட்சிக்க முடியும் அல்ல லூயா ஏனென்றால் அவர் ஒருவர் தான் கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக அவரை விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்காதவர்கள் அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் அவர் இந்த விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ரட்சிப்பு வரலன்னா இந்த ஆத்மா பாவத்தை விட்டு ஆகலன்னு சொன்னா பாவமும் ஆத்மாவும் ஒன்னா இருக்கும் சொன்னா கடைசியில் இந்த ஆத்மா போய் சேரக்கூடிய இடம் ஓயாத நித்திய ஆக்கினை ஸ்தலமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்ல அந்த மகா கொடி ஆக்கினைக்கு தப்ப பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் பாவம் என்பதை நாம் உணர்ந்து நான் பறக்கும்போதே பாவியா பறந்தேன் அதுக்கு மேலே எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன் என் கையின் கிரியையில் செஞ்சிருக்கேன் காலின் அடக்கையில் பாவம் இருக்கு சிந்தனையில் பாவம் இருக்கு பார்வையில் பாவம் இருக்கு நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே என்னை மன்னியும் நான் ஒரு பாவி என்று நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து அந்த அறிக்கையே அந்த உண்மையான அறிக்கையையே நம்முடைய பாவம் மன்னிப்புக்கு நீதியாகவும் உண்மையாகவும் எண்ணுகிறார் அல்ல அப்படி அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவம் அத்தனையும் மன்னித்து நம்முடைய ஆத்மாவை தம் ரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய மனசாட்சியை அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து அவர் நம்மை புதிய அனுபவத்தில் ஒரு தேவனுக்கு ஒரு பிள்ளையாக கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாக நம்மை மாற்றுகிறார் அல்லேலூயா சோ ஸோ தேவ பிள்ளைகளே கேட்கிறவர்களே இந்த அனுபவம் பெற்றுக்கொண்டீர்களா இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இதே அனுபவத்தில் தொடர்ந்து வெற்றியாய் வாழ்கிறீர்களா பாவம் ஒட்டாதபடி வாழணும் சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது துப்புரவுன்னு ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது அழுக்கு படிய படிய சுத்திகரித்து கொண்டே இருப்போம் ஆனால் திரும்ப திரும்ப அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு தான் துப்புரவாக்குகிறது கொரோனா காலத்தில் பாருங்கள் எல்லாரும் சுத்திகரிப்பாக வைக்கணும்னு சொல்லி எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுருப்பா அது மட்டும் இல்லை சானிடைஸ் பண்ணணும் கிருமி நாசினி அடிக்கணும் நீங்க சுத்தப்படுத்துனா மட்டும் போதாது துப்புரவாக்கணும் திரும்ப அந்த கிருமி வந்து ஒட்டிலாமல் இருக்கிறதுக்கு கிருமி நாசினி அடிக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் துப்புரவாக்குறது இதே மாதிரி நம்ம உள்ளத்தில் பாருங்கள் நாம் பாவ கழுவப்படுவது மட்டுமல்ல திரும்ப பாவம் பாவக்கரைகள் வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கு துப்புரவான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லா இயேசுவின் ரத்தம் நம் ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது கூடவே வேத வசனத்தினால் கர்த்த நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் தேவ ஆவியினால் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அல்ல இயேசுவின் நாமத்தினால் நம்மை கழுவுகிறார் என்று குரந்திகளை நம்ம படிக்கிறோம் அதுக்கு மேலே எப்ரேரில் படிக்கிறோம் சில வேளை சிச்சைகளை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அல்லோ ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் நல்லா அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் துப்புரவாக வச்சுருக்கணும் பாவம் ஒட்டிடக்கூடாது உலகம் முழுசும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது எங்கே போனாலும் பாவம் இன்னைக்கு பாருங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் வந்துருச்சு உலகத்தில் உள்ள எந்த பாவத்தையும் வீட்டிலே அனுபவிக்கலாம் கண்ணில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட மிக பரிதாபமான ஒரு காலத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம் அப்போது நம்ம சுத்திகரிக்கப்படுவதோடு கூட துப்புரவாக இருக்க வேண்டும் அல்ல லூயா இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்தவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆமின் இயேசு சும்மா வெளியே போகிறதும் உள்ளே வரதும் அப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் வாழக்கூடாது உறுதியாக இருப்போம் இயேசு இயேசு பிரியம்மா வாழணும் ஒரு வார்த்தைக்கு பிரியமாக வாழணும் சொல்லி ஆசைப்பட்டு பைபிளை டெய்லி உட்கொ உட்கொள்ளுங்கள் பைபிள் வசனங்களை என்ன பண்ணுங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்ன செய்யணும் உட்கொள்ளணும் வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணுறேன் குட் நல்லது தான் ஆனால் வாசிக்கிறதுனால தியானிக்கிறதுனால படிக்கிறதுனால மனப்பாடம் பண்ணுறதுனால ஆராய்ச்சி பண்ணுறதுனால வசனத்தை உங்கள் ஆத்மா புசிக்கணும் ஆத்மாவுக்குள்ள வசனம் போனால் தான் அது அங்கேருந்து கற்பந்தரித்து அது நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியமாக வெளியே வரும் இல்லை இல்லூயா ஆத்மாவுக்குள்ளே போகிற வசனம் உள்ள நல்லா பொசித்து நமக்கு ஆகாரம் எப்படி நம்மளுக்கு உள்ள போய் அது ஜீரணித்து அது சத்தாக பலனாக மருந்தாக மாறுகிறது அல்ல இல்லூயா அதே போல் வேத வசனம் நான் இன்னைக்கு நான் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பரிசுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விட்டு விடாதிருங்கள் வருஷந்தோறும் செய்ய இன்னும் மற்றவர்களும் படியுங்க டெய்லி மூன்று அதிகாரங்கள் வச்சு படிச்சா ஒரு வருஷத்துல பைபிளை வாசித்தரலாம் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது எனவே டெய்லி ஒரு மூணு அதிகாரம் வாசிங்க ஆனா வாசிக்கும் பொழுதே ஒரு சில வசனங்களையாவது உட்கொள்ளுங்கள் தியானித்து உட்கொள்ளுங்கள் சிலது ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கொண்டு உட்கொள்ளுங்கள் உட்கொண்டதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள் அல்லா அப்படி வசனத்தோடு அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு உண்டானால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள் துப்புரவாய் வாழ்வது எளிதாக இருக்கும் அல்லா அதே மாதிரி பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன் அன்னிய பாஷையின் வரம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்ல மாத்திரம் கை வைத்திய ஒரு அல்லா சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நைன்டி நைன் பர்சன்ட் அல்லா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு பெரிய குறைபாடு ஒருவர் சொன்னார் பெந்த சபைகளில் கூட இப்போ வந்து இந்த பரிசுத்தாவி பராத ஆட்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார் அதிர்ச்சியா இருந்தது ஆனா அவர் வந்து நிறைய இதை பார்த்து புள்ளிஓவரம் எடுத்து சொல்லுகிறேன்னு சொன்னார் எவ்வளவு சங்கடம் பாருங்க பெந்த சபையினாலே பரிசுத்தாவினால் நிறைந்து ஆரம்பிக்கப்படுகிற சபை வழி சபை அல்ல ஆனால் பலர் வந்து அபிஷேயம் இங்க ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் பெற்றுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அல்ல லூயா உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிறார் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோடு எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்க அவர் வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ணுகிறார் சொல்லிட்டு இருக்கிறது விஷயம் அல்ல அவர் நம்மோடு இருக்கும்போது அவரோடு எவ்வளோ பேசுறீங்க கண்டிப்பாக நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை பரிசுத்தாவியோடு நம்ம இணைக்க கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டாகும் ஒரு அல்லயா சொல்லுவோம் அடிக்கடி தனியை சிந்திக்கிறோம் இந்த தனிய சிந்திக்கிறத ஆண்டவரு இயேசுவே அப்பா ஆவியானவரு என்று சொல்லி தேவனோடு அதை அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பகிர்ந்து கொள்ளுதல் வந்து நம்ம சிந்தனை எப்போவும் சுத்திகரிச்சுட்டே இருக்கும் அல்ல லூயா தேவ பயத்தினால நம்மளை நிரப்போம் நல்ல தெய்வீக வெளிப்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும் கர்த்தரும் பேசிக்கொண்டே இருப்பார் நம்ம அடிக்கடி அவர்கிட்ட லிங்கில் இருக்கிறதுனால அவரும் என்ன செய்ய முடியும் அடிக்கடி நம்மளோடு பேச முடியும் நாமும் அவர் பேசுறத புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும் அல்ல லூயா அப்போது தேவ ஆவியில் நிறைந்திருங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது நம்ம பயங்கரமாக ஆவியில் நிரம்புகிறோம் அது நல்லது ஆனால் அதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி நம்முடைய சிந்தனை உணர்ச்சி எல்லாத்தையும் ஆவியானவரோடு பகர்ந்து பகர்ந்து பேசி பேசி உறவாடி நடக்கும் பொழுது அதுதான் ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வு அல்ல லூயா இப்படி செய்யும் போது நாம் சுத்திகரிக்கப்பட்ட நாம் துப்புரவாக வாழ முடியும் கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் கடைசி மூச்சு வரை இயேசுக்கு சீஷர்களாக உத்தம சீஷர்களாக நாம் நிலை நிற்க முடியும் அதே போல கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்த சபை ஐக்கியம் சபை கூடுதல் இவைகள் ரொம்ப முக்கியமானவைகள் இவைகளிலும் அதிக ஈடுபாடு வைக்கணும் சபை கூடுதலை விட்டுவிடாமல் ஞாயிறு கூடுதலா வேத பாடத்துக்கான கூடுகையா ஜபத்துக்கான கொடுகையா அப்படி எல்லா கொடுகைகளும் வர ட்ரை பண்ணுங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு வாரம் பழகிட்டீங்கன்னா பழக்கமாக மாறிடும் அப்படியே வந்து இந்த சபை கூடுதலை விட்டு விடாமல் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்குள்ளே வரும் பொழுது இன்னும் நீங்கள் பரிசுத்தத்தில் வளர முடியும் அல்ல லூயா ஸோ இந்த மூன்று காரியங்கள் பரிசுத்த வசனம் பரிசுத்த ஆவி பரிசுத்த சபை இந்த மூன்றையும் எவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் வந்த நீங்கள் கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் நிற்க முடியும் அல்லா உள்ளும் புறம்பும் மேச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள் இம்மைக்கும் நித்தியத்துக்கும் வேண்டிய நன்மைகளை பெற்று அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆத்துமா மகிமையுள்ளதாய் மாற்றப்படும் உலகத்தில் ஒரு முடிவு வரும்பொழுது அது மகிமையுள்ள முடிவாக இருக்கும் நமக்கு நித்தியம் பிரகாசமாக இருக்கும் அல்லூயா கர்த்தரப்படி செய்வாராக யோவான் பத்து ஏழு சொல்லுகிறது நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மையாகவே மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் தான் வாசல் உள்ளே வா ரட்சிக்கப்படுவாய் மேச்சலை கண்டடைவாய் அடுத்து சொல்றார் நான் ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆடுகளுக்கு வாசல்னா என்ன ஆட்டு மந்தை அதுக்கு ஒரு தங்குமிடம் வச்சிருப்பாங்க அது மேய்ந்து கொண்டு வந்த பிறகு மேய்ப்பன் அதை அழகாக தன் மந்தைக்குள்ளே அந்த அந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் அதை மடக்குவான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ மந்தை என்பது சபையை குறிக்கிறது ஆகவே இயேசு சொல்லுகிறார் நான் வந்து ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன் ஆடுகள் பிரவேசிக்கிறது கண்ட கண்ட இதெல்லாம் அங்கே வராது அந்த மந்தைக்குட்பட்ட ஆடுதான் அந்த வாசல் வழியாக உள்ளே வரும் அதே போல தெய்வ மக்களே சபைக்குட்பட்ட நீங்கள் சபையிலே நிலை திருப்பீர்களாக அல்லேலூயா அல்லே உலகளாவிய இயேசு கிருத்துவின் சரீரமாகிய சபையில் நாம் அங்கமாக சேர்க்கப்படுகிறோம் எப்போ ரச்சிக்கப்படுகிறோமோ ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வரும்போது அந்த சபையில் அங்கமாய் சேர்க்கப்படுகிறோம் அப்போ கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தல சபையில் கொண்டு சேர்க்கிறார் மாத்தூர் சபை குலசேரம் சபை அப்பட்டோளை சபை என்று இந்த சபையெல்லாம் வச்சிருக்கிறாரில்ல ஆண்டவர் இப்படி நிறைய ஸ்தல சபைகள் அப்போ இதில் ஏதோ ஒரு ஸ்தல சபையில் அது உங்களுடைய மந்தை அந்த மந்தையில் ஒரு ஆடாக உங்களை கர்த்தர் கொண்டு சேர்க்கிறார் இல்லை இல்லையோ அப்போ நீங்கள் அதை அறியணும் என்னை கர்த்தர் எந்த லோக்கல் சர்ச்சில் எந்த ஸ்தல சபையில் சேர்த்துருக்கிறார் அதில் கரெக்டாக இருக்கணும் இந்த காலத்தில் சிலர் என்னன்னு சொன்னால் சில மாதங்கள் ஒரு சர்ச்சில் இருப்பாங்க அடுத்து சில மாதங்கள் வேறு சர்ச்சுக்கு போவார்கள் இப்படியே ஒரு ஒரு வழிபோக்கனை போல சுத்தி கொண்டே இருப்பார்கள் எல்லா சபையிலையும் ஒரு விருந்தாளி அந்தஸ்தில் இருப்பார்கள் சபையிலே உறுதிப்பட மாட்டார்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கும் ஒரே மந்தையில் இருக்கணும் அந்த இயேசுவாகிய வாசலுக்குள் வரும் பொழுது அவர் உங்களை மந்தைக்குள்ளும் சேர்க்கிறவராயிருக்கிறார் அல்ல இல்லையா சபையிலே நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும் சில சமயம் நீங்கள் விரும்பாத காரியமும் நடக்கும் அதனால் சபையை விட்டு ஓடிட முடியாது கர்த்தர் கர்த்தர் தான் சபைக்கு தலை ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்போ நாம் அதற்கு கீழ்படிந்து நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்ல லூயா ஒரு ஆடு விரும்புறது போல மேய்ப்பன் நடக்க முடியுமா நடந்த அந்த மந்தையை சரியா நடத்த முடியுமா சில ஆடுகள் சேர்ந்து கூட்டம் போட்டு நாங்கள் இப்படித்தான் விரும்புகிறோம் எங்களை இந்த மாதிரி தான் நடத்தணும்னு சொன்னால் அந்த மேய்ப்பன் அப்படி செய்ய முடியுமா இல்லை ஸோ அதனால தெய்வ மக்களே சபையிலே உறுதியா இருங்க சில விஷயங்களிலே நமக்கு பிடித்தது இருக்கலாம் பிடிக்காத இருக்கலாம் எதிர்பார்த்தது இருக்கலாம் எதிர்பார்க்காத இருக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் கர்த்தரையே நோக்கி பாருங்க அல்ல லூயா என்னை அழைத்தவர் நீர் என்னை இந்த சர்ச்சில் கொண்டு வந்து சேர்த்தீர் நான் இதிலே உறுதியாக இருப்பேன் அல்ல லூயா அதே வேளை சத்தியம் சரியில்லாத சபையில் இருந்தால் நீங்கள் உணர்த்தப்பட்டால் அதை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம் ஆமேன் அபிஷேகம் இல்லாத பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்காத வசனத்துக்கு சத்தியத்துக்கு இடம் கொடுக்காத அந்த மாதிரி உள்ள அதை கர்த்தர் சொல்லலை அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது அது வேற விஷயம் ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த சத்தியங்களுக்கு பூரணமாய் இடம் தருகிற சபையிலே உங்களை கத்தர் கொண்டு இருக்கும் போது கண்டிப்பாக இறுதி மூச்சு வரை நிலைத்தருங்கள் அல்ல லூயா சில காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போதும் நீங்க உத்தவமா இருந்தா அடுத்த கட்ட ஆண்டோர்களை மேன்மையாக வைப்பான் அல்லா நீங்கள் உங்களுக்கு கஷ்டமா காரியங்கள் தெரிஞ்சால் தனி ஜபத்துல ஆண்ட விட்ட ஜோம் பண்ணுங்கள் மற்றபடி இந்த குறை கண்டுபிடிக்கிறவெல்லாம் மாறிடக்கூடாது அது பிசாசனுடைய தந்திரம் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஃபுல்லாக எதை பார்த்தாலும் குறையாதான் தெரியும் எப்போ பார்த்தாலும் குறை இதுதான் நம்ம மனசை நிரப்போம் கடைசியில் சபைக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் ஒரு பற்றுதல் ஒரு ஐக்கியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது சாத்தானுக்கு வெற்றி அதுக்கு தான் அவன் இப்படி குறைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ளே ஏற்படுத்திகிட்டே இருப்பான் குறையாக ஒண்ணு தெரியுதா தனிமையில் ஆண்டவரோடு மன்றாடுங்கள் அல்ல ஆண்டவர் ஆண்டவரில் செய்ய வேண்டிய கிரியைகளை அழகா செய்வார் குறைய அடுத்தாள் சொல்லாதீங்க அடுத்தாள் சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு இடரல் உண்டாக்குறவளா மாறிடுவீங்க அவங்க ஒரு உள்ள விசுவாசத்துல உங்களை போல பலம் இல்லாமல் பலவீனமா இருக்கலாம் ஒரு சின்ன வார்த்தையை காட்டணும் ஐயோ என்னமோன்னு சொல்லி அவர்கள் குழம்பி போவார்கள் ஏன் அந்த ஆத்மா இடறி போறக்கு நீங்கள் காரணமாகணும் அது பெரிய குற்றம் அல்லவா ஆண்டவர் சொல்றாரு அப்படி பிறருக்கு இடர் உண்டாக்குறவனை கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளி போடுங்க அது அவனுக்கு நல்லமுறாரு கட்டாயமா ஆண்டவர் இயேசு பேசி இருக்கிறார் எனவே மந்தையில் மகிழ்ச்சியா இருங்கள் மந்தையில் உறுதியா இருங்கள் இந்த மந்தையில வந்து உங்களுடைய அந்த நிலையிலே நீங்க சரியா முன் சென்று கொண்டே இருங்கள் அல்ல லூயா சபையாக சேர்ந்து சில கிரியைகள் செய்ய கர்த்தர் அழைக்கிறார் பேசு அந்த எபேசு சபை சுமர்ணா சபை என்று ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் ஒவ்வொரு சபையும் சொல்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அல்ல லூயா அப்போ சபையிலே உபதேசம் கேட்டு ச சாட்சியாக வாழ்கிறது உண்டு நாம் சீர்திருந்துகிறது உண்டு அதோடு கூட கிரியை செய்வதும் உண்டு இன்றைக்கு சபையிலே பலர் என்ன சொல்கிறார்கள் ஊழியக்காரர் கிரியை செய்தே இருப்பார் நாங்கள்லாம் வந்து உபதேசத்தை கேட்டு 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 அப்படியே இருந்த இடத்துல இருப்போம் இருந்த நிலையில் இருப்போம் இது ஒரு தவறான காரியம் எல்லா சபைக்கும் அந்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன் பிளதல்வியாளர் சொல்றாரு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதை மறுதிய மறுதலியாமல் கிரிய செய்தாய் அதனால உனக்கு திறந்த வாசலை நான் என்ன பண்றேன் தந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளை வாசலுக்குள் பிரவேசித்தவர்கள் நித்திய பாக்கியத்துக்காக நாம் பிரவேசித்திருக்கிறோம் ஆனா இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய கிரியைகளையும் செய்ய அழைக்கப்படுகிறோம் அல்ல நல்ல நற்கிரியை செய்யுங்கள் அது கர்த்தருக்கு பிரியமானது தனிப்பட்ட முறையிலே வலதுகை செய்வது தெரியாத வகையிலே உதவி தேவைப்படுற மக்களுக்கு செய்யுங்கள் அந்த நற்கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானது அது சபையாக லோக்கல் இந்த சர்ச்சிலே நற்கிரியைக்கு ஒரு திட்டம் இருக்கணும் எந்த சர்ச்சிலும் ஆண்டோர் பார்த்து சொல்லணும் மாத்தூர் சபையே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே கிரியைகள் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு திருமருவாதமாய் கிடந்த ஒருத்தனை நாலு பேர் சேர்ந்து இயேசு இருந்த வீட்டுக்குள்ள கூரை பிரிச்சு இறக்கணான் அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார் அல்லை லூயா அப்போ பாருங்க அந்த திமிர்வாதக்காரனுக்கு இந்த நாலு பேர் இந்த நற்கிரியை செய்யலைன்னா அவன் இயேசுட்ட வந்திருக்க முடியாது சுகத்தை பெற்றிருக்க முடியாது இந்த நாலு பேர் நினைக்கிறா என்னால் சுகத்தை கொடுக்க முடியல ஆனால் ஒன்றை நான் இயேசுட்ட தூக்கிட்டு வரேன் அல்லை லூயா எழுத்தின்படி ஒரு நற்கிரியை செய்தார்கள் அல்லவா அதை ஒருத்தரா இவரை ஒருத்தனில் வச்சு தூக்கிட்டு வந்து கூரை பிரித்து இறக்க முடியுமா முடியாது அப்போ நாம தனியா செய்யக்கூடிய நிறைய நற்கரிகை வாய்ப்புகள் இருக்கிறது அதை வலதுகை சேர்ந்து இடது கை சேரா தெரியாம செய்யுங்க அதே வேளையில் நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய நற்கரிகைகள் இருக்கிறது அதை தனிமனிங் செய்ய முடியாது அதுக்குத்தான் கர்த்தர் சபையில் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார் சபையிலே நாலு பேர் சேர்ந்து அதுக்கு உள்ள அந்த ஏவுதல் பெற்ற மக்கள் சேர்ந்து சபை போதகருடைய வழிகாட்டுப்படி சில நற்கிரியைகள் நாம் செய்வதை செய்வதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அல்ல இல்லையா செம்மறியாட்டு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம் ஆண்டவர் வலது பக்கம் நிற்கிற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லாரு நான் பசியா இருந்த பொழுது என் பசி ஆற்றினீர்கள் எனக்கு வஸ்திரம் இல்லாத பொழுது நீங்க வஸ்திரம் தந்தீங்க அவங்களே ஆச்சரியப்படா என்னப்பா உங்களுக்கு நாங்கள் தந்தமா இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அல்ல லூயா நற்கிரியைகளை கத்த ரொம்ப விரும்புகிறார் அதே வேளையில் நம்முடைய தனி கிரியைகளுக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு சொன்ன அவனவனுடைய கிரியைகளின்படி சொல்லுங்க அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறார் அப்போ அவனவன் தனி கிரியைகளையும் கத்தர் அங்கீகரிக்கிறார் அதே நேரத்தில் சபை கிரியை செய்யணும்னு ஆண்டோர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்றார் அல்லே லூயா இதே மாதிரி இன்னொரு முக்கிய கிரியை நற்செய்தி அறிவித்தல் நற்கிரியை செய்தல் நற்செய்தி அறிவித்தல் நற்சாட்சியாய் வாழ்தல் இந்த மூன்றும் கர்த்தர் தனிமனுஷன் எதிர்பார்க்கிறாரு சபையிலும் எதிர்பார்க்கிறார் அல்லே லூயா நற்செய்தியை சொல்லுங்கள் நான்கு குஷ்டரோகிகள் அவர்கள் அந்த எதிரி பாளையத்துக்குள்ளே போனாங்க அங்க சாப்பாடெல்லாம் கிடச்சிது உடனே சொன்னாங்க இப்படி நாம் தனி வந்து கிடச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது நாம் உடனே போய் நற்செய்தி என்ன செய்வோம் அறிவிப்போம் நான் ஆத்மாவிலே நன்மை பெற்றேன் மற்ற ஆத்மாக்கள் வாடுகிறதே அதுகளுக்கு இந்த நற்செய்தியை சொல்லணும் அல்ல மீன் கடைக்கு போயிட்டு வந்தா வர்ற வழியிலே இப்போ செல்ஃபோன் இருக்கனால கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவோம் ஏக்கா அங்கே போ நல்ல மீன் இருக்குது அந்த மீன் இருக்குது இந்த மீன் இருக்குது அந்த துணி கடையில் நல்ல ஆடி தள்ளுபடி போட்டிருக்கான் போங்க போங்கன்னு இதுக்கெல்லாம் பயங்கரமான விளம்பரம் அவன் சொல்லாமலே நீங்கள் செய்வீங்க அவ்வளவு இதை உலகத்தில் அழிந்து போகிற பொருளுக்கு அவ்வளோ நற்செய்தி அறிவிக்கிறீங்களே ஆத்தும ரட்சிப்பை பெற்ற நீங்கள் அந்த நற்செய்தி எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் ஆமீன் ஒரு நல்ல உணர்வு உண்டாகணும் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் சபையில் ஒரு திட்டம் வரணும் ஒவ்வொரு சபையிலும் ஒரு சுவிசேஷ ஊழிய திட்டம் இருக்கணும் அல்ல எங்க எங்கள் சுற்றுவட்டாரத்தில் இத்தனை கிராமம் இருக்கு அப்போது இந்த வாரம் அந்த கிராமத்துக்கு போய் நற்செய்தி அறிவிப்போம் சபையில் திட்டமிடுங்கள் அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பாரம் உள்ள ஒரு கூட்டம் வரட்டு சேர்ந்து சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இப்படி நற்செய்தி அறிவிக்கணும் ஆதி அப்போ சிலர்கள் காலத்தில் ஆதி சபையை பற்றி எதிராளிகள் சொன்ன கம்ப்ளைண்டில் ஒன்று என்னென்னா இவர்கள் எருசலேம் பட்டணம் முழுவதையும் தங்கள் போதகத்தினால் என்ன செய்து போட்டார்கள் இந்த வசனால் படிக்க மாட்டீங்களா என்ன செய்து போட்டார்கள் நிரப்பி போட்டார்கள் பார்த்தீங்களா அப்போ நல்ல சாட்சி இல்லாம குற்றமா சொல்லுவது நமக்கு என்னதான் இருக்கு நல்ல சாட்சி அவங்க இயேசு கிறிஸ்துவின் போதனையால் பட்டணம் முழுசையும் நிரப்பினார்களாம் ஒரு அல்ல சொல்லுவோம் சபையு எத்தனை வருஷ சரித்திரம் உள்ள சபை பாஸ்டர் மட்டும் செய்தார் பாஸ்டர் மட்டும் செய்வார்ன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா உங்களுக்கெல்லாம் என்ன வேலை நம்ம இறங்க வேண்டாமா அல்ல ஒவ்வொரு சபைகளுக்கும் கண்டிப்பாக நாம ஒரு சுசேஷ ஊழிய திட்டத்தை வைக்க வேண்டும் அந்த திட்டத்தை முன்னெடுத்து நாம் செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே நற்செய்தி அறிவிக்கின்ற திட்டம் ரொம்ப முக்கியம் எந்த சபையில இல்லையோ உடனே உடனே செய்வீர்களாக லூயா நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க நீங்க விதைக்கிற இடத்திலிருந்தும் உங்களுக்கு அறுவடை வரும் விதைக்காத இடத்திலிருந்தும் ஆண்டவர் தருவார் ஆமேன் அல்ல லூயா அடுத்த ஆத்துமாக்களுடைய விலையை நாம் அறியணும் அவங்க படுகிற பாடுகளை அறியணும் அந்த ஆத்மா ரச்சிக்கப்படாமல் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டோன்னா பிறகு அந்த அக்னி கடலுக்கு போகுமே என்கிறது நமக்குள்ள ஒரு பாரமாக பற்றி எரியணும் அல்ல லூயா நற்செய்தி எப்படியாவது சொல்லணும் அதுக்கு பெரிய படிக்கணும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி இல்லை எடுத்தால் ரொம்ப நல்லது நல்லா சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு அதை சாக்கு வச்சு நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் உங்களுக்கு நீங்கள் சாதா ஒரு சம்பாஷணை முறையில் மக்களுக்கு சொல்லுங்கள் இல்லை தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கிற சாட்சிகளை சொல்லுங்கள் சோமில்லாமல் இருந்தேன் இயேசு சுகம் தந்தார் வியாதியஸ்தருக்கு போய் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பிசாசு போராட்டம் இருந்து இயேசு அற்புத விடுதலை தந்தார் இன்றைக்கி பிசாசு போராட்டத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு போய் சொல்லுங்கள் நான் கடனில் கடைசியில் தற்கொலை எண்ணமெல்லாம் எனக்கு வந்துச்சு ஏசு என்ன இன்னைக்கு குடும்பமாக தூக்கி நிறுத்தி இருக்கிறார் இன்னைக்கு கடனில் மூழ்கி கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போய் சொல்லுங்கள் இதெல்லாம் நற்செய்தி அல்லவா ஈஸியாக சொல்கிற செய்தி அல்லவா ஆகவே தெய்வ மக்களே நமக்குள்ளேருந்து தானாக ஃப்ளோ ஆகட்டும் அது வெளியே பாயட்டும் என்னை விசுவாசிக்கிற உண்டைய உள்ளத்திலிருந்து சத்தமாக சொல்லுவோம் ஆ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் அதில் ஒரு நதி தான் நற்செய்தியின் நதி அல்ல லூயா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அனுபவித்ததை அடுத்த ஆளுக்கு சொல்கிறதுக்கு அது ஃப்ளோ ஆகி வரணும் அல்ல லூயா ஸோ இப்படி ஆடுகளுக்கு வாசல்னா மந்தை சபை சபையின் அனுபவங்களிலே தேவ மக்கள் இன்னும் உறுதிப்படுங்க நல்லா சந்தோஷமாக இருங்க ஐக்கியமாக இருங்க ஒரு ஆள் குறைவார்ப்பார் ஒரு ஆள் நிறைவார்ப்பார் ஒரு ஆளுக்கிட்ட சில குறை தெரியும் உடனே அதெல்லாம் வச்சு அவரை ஒதுக்கி இவரை ஒதுக்கி அப்போ சபைக்குள்ளே ஒரு பிரிவினை வருது பார்த்தீங்களா நம்ம மனசே கட்டப்படுது இல்லையா அது வேண்டாம் குறை உள்ளவளை பார்த்தா அவளுக்கா ஜோம் பண்ணுங்கள் சொல்ல முடியும்னா புத்தி சொல்லுங்கள் பைபிள் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுங்கள் புத்தி சொல்லுங்கள் ஆனால் சில இடத்துல புத்தி சொல்ல போகிறதே பெரிய தொந்தரவாக முடிஞ்சு போகும் அதை விவேகத்தோடு செய்யுங்க அது ஏற்றுக்கொள்ளாத ஆளுன்னா நம்ம என்னத்து போய் அவட்ட சொல்கிறோம் இல்லையா ஜபத்தோட விவேகத்தோட இப்படி செய்து அந்த சபையில் நீங்கள் உறுதியாக இருங்க யாராகிலும் ஏன்னா இந்த வார்த்தையை விட்டு அடுத்த வார்த்தைக்கு போகமாட்டேங்குது யாராகிலும் சபையின் காரியங்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவில் செயல்படாமல் இருக்கிறீர்களோ அல்லது ஏற்கனவே நல்லா செயல்பட்டுகிட்டு இருந்த நீங்கள் குறைத்து கொண்டு இருக்கிறீர்களோ நீ கர்த்தரிடத்தில் திரும்ப கர்த்தர் உன்னை திரும்பவும் சீர்படுத்த விரும்புகிறார் அல் லூயா ஆதி அன்பை இழந்த நீங்கள் ஆதி அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆதி அன்பை பெற்றுக்கொண்ட பிறகு நீ ஆதியில் செய்த கிரியைகளை திரும்பவும் செய்வாயாக அல்லை லூயா சபையிலே சபையின் மூலமாக தேவ பிள்ளையே வாலிபனே வாலிப சகோதரியே யாரா இருந்தாலோ நீ கர்த்தரிக்காய் செய்த கிரிகைகளை விட்டு ஒதுங்காத அது அவங்க அப்படி சொல்லி போட்டாங்க நான் வரமாட்டேன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னோன்ன நீ இயேசு விட்டு போயிருவியா இயேசுக்காய் செய்யறதெல்லாம் நீ நிறுத்தி விடுவாயா அது எவ்வளவு சங்கடமான காரியம் உனக்கு தோல்வியான பாகம் இயேசுவை பரிகாசம் பண்ணலையா இயேசுவை எவ்வளவு சிறுமைப்படுத்தினார்கள் எவ்வளோ மோச மோசமாக பேசினார்கள் அதை பார்த்து இயேசு ஒதுங்கி இருந்திருந்தா இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா அந்த இயேசுவுக்காக ஒரு பரிகாசத்தை செய்ய முடியாதா ஒரு வீண் குற்றச்சாட்டை போட்டுட்டா வீண் பழிய போட்டுட்டாக உண்மையை சொல்லுவோம் அதுக்கு மிஞ்சினது கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு நம்ம எதுக்கு பண்ணணும் நம்ம காரியத்தில் உறுதியா முன்னே சொல்லுவோம் லூயா தேவ பிள்ளைகளே யாருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை வருகிறதோ இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் திரும்ப ஆதியில் செய்த கிரியகளை செய்யுங்க மந்தைக்குள்ளே சரியா இருங்க இயேசுவின் வாசலுக்குள்ளே வந்து ரட்சிப்பை பெற்று இயேசுவாகிய வாசலுக்குள் வந்து நல்ல நம்ம மந்தையிலே உறுதியாக இருக்கும் பொழுது மற்ற ஏழு பத்தொம்போது சாரி ஏழு பதிமூணு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் பதினாலு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அல்லா அப்போ நீங்க இயேசுவாகிய வாசலுக்குள்ள வந்தவர்கள் நித்தியத்துக்காக போகும் பொழுது கொஞ்சம் நெருக்கங்கள் இடுக்கங்கள் கஷ்டங்கள் உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லூயா அப்போ உலக வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டு இந்த நெருக்கங்களுக்கு காரணம் சில வேலை யோசிப்போனா இயேசு பின்பற்றின பிறகு எனக்கு ஏன் நெருக்கம் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை சில வேளை பார்த்தா உலகத்தானுக்கே இல்லாத பிரச்சனை எனக்கு ஏன் வருது இப்படியெல்லாம் அடிக்கடி பலர் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு ஆனால் தேவப்பிள்ளைகளே இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதும் மேன்மையாக வைப்பதும் கருத்தருக்கு பிரியந்தான் அதே வேளையில் அந்த ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதத்துக்கு இடையூறாக மாறாதபடி கண் கவனிக்கிறதுல அவர் ரொம்ப கருத்துள்ளவர் உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னது புரிஞ்சுதான் நான் சொன்னது உங்களுக்கு உலகத்தில் நல்ல பூமிக்குரிய நன்மைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரும்பொழுது இவைகள் உன்னுடைய பரலோக பிரவேசனத்தை தடுத்துடக்கூடாது புரியுதா அப்ப அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு கட்டுப்படுத்தி தான் தருவார் தான் சில விஷயங்களில் கட்டுப்படுத்துறார் கட்டுப்படுத்தணும்னு ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது உலகத்தை அனுபவிக்கிறதுக்கா இயேசு பின்னால வரல உன்னத வீட்டில் தஞ்சம் அடைவதற்காக உள்ளே பிரவேசிக்கிறதுக்காகத்தான் இயேசுக்குள்ள வந்திருக்கிறோம் ஒரு அல்லோ சொல்லுவோம் அதனால் அந்த வெளிப்பாடோடு உலகத்தில் சில சமயம் கஷ்டம் வரும் பயங்கரமான வெளிப்பாடுகளை பெற்ற பவுலுக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டதா என்னையா பவுல் ஜோமன்னா எல்லாருக்கும் சோமா ஆகுது நிறைய வியாதியஸ்தல் சோமாவது மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறார் ஆனால் இவருக்கு இப்போ வியாதி வந்தப்போ மூணு தடவை ஜோமன என்ன ஆகலை சொல்லுங்க சோமம் ஆகலை ஆண்டவரும் சோமாக்குவேன்னு சொல்லலை கொஞ்ச காலம் தாண்டி சோமாக்குவேன்னு கூட சொல்லலை என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும் பவுலுக்கு நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால பெருமை அடைந்து என் ஆத்துமா விழுந்து போகாதபடி கர்த்தர் எனக்கு இந்த பெருமை கொஞ்சம் ஏறும் போது என்ன செய்வார் குத்த வைப்பார் அப்ப நான் கொஞ்சம் அடங்குவேன் இந்த இந்த பாடா இது என்ன கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ கிறிஸ்தவத்தை ஒன்றும் புரியாதவன் தான் அர்த்தம் இது கர்த்தருடைய கிரியை அதனால்தான் தெய்வப்பிள்ளைகளே பிள்ளைகளே வேலை நீங்கள் சொல்லுங்க ஐயோ அவன் படு பாவி அவன் நல்லா இருக்கான் நான் எவ்வளோ பரிசுத்தத்துக்காக வாஞ்சையோடு என்னை அடக்கி ஒடுக்கி வாழ்கிறேன் எனக்கு இவ்வளோ சோதனையா பாடா யோபுவை நினைத்து கொள்ளுங்கள் யோபு என்ன செய்தார் வாய்நாளையும் பாவம் செய்யலையா ஒரு பாவமும் செய்யலையா அந்த மனுஷனுக்கு வந்த இழப்புகளும் நஷ்டங்களும் அந்த வியாதியும் அதோட தாக்கமும் கடைசியில் மனைவி வாயிலிருந்தே கருணை கொலை போல நீ செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்ற வார்த்தையும் இதெல்லாம் உங்களில் யாருக்காவது வந்திருக்கா அமே அப்போ யோபு எவ்வளவு நீதிமான் சன்மார்க்கன் உத்தமன் அவனுக்குத்தான் உலகத்தில் இல்லாதவனுக்குள்ள பாடு ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு சமயம் பாடு வரும் ஏன்னா நாம் பிரவேசித்திருக்கிற வழி ஜீவனின் வழி ஆனா அது வழி நெருக்கமும் சொல்லுங்க இதெல்லாம் சொல்ல பயப்படாதீங்க அல்ல லூயா பல பாடுகள் வழிதான் நான் பரலூர் ராஜ்யத்துக்கு என்ன பண்றோம் போகிறோம் இந்த பாடுகளையும் சந்தோஷமா நாம சகிக்கணும் ஆமே பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் ஒன்றும் பேர் தானே சொல்றீங்க பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கெம்பீரிப்பார்கள் சிலருக்கு தெரியாது போல படுக்கைகளில் அழுது கொண்டு கிடக்கிறவர்கள் அல்ல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் படுக்கையில் என்ன செய்வார்களாம் கெம்பீரிப்பார்கள் ஹலலூயா ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த படுக்கையும் என் மகிமைக்கு எதுவாக என் மேன்மைக்கு எதுவாக ஹலலூயா அப்போ அவங்க சோர்ந்து தளர்ந்து கிடக்க மாட்டாங்க அவங்க அதுலையும் கெம்பீரிப்பார்கள் எனவே இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இயேசுக்குள் வந்த பிள்ளைகளே உங்களுக்கு உபத்திரம் இருக்கு பாடுகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு ஆனா உலகத்தான் படுகிற துன்பத்துக்கும் பாட்டுக்கும் அவனுக்கு பிரதிபலன் கிடையாது அவனுக்கு அதை அசைக்கக்கூடிய ஆறுதல் கிடையாது அவன் இன்னும் மோசத்துக்கு எதுவா போவான் ஆனா தேவனால் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாடுகள் ஒவ்வொரு பாடுகளும் உங்களை ஆவியில் மேன்மைப்படுத்தும் அல்லே லூயா முத்துக்களாக உங்களை விலையற பெற்ற முத்துக்களாக கொண்டிருக்கோம் அதனால பாடுபட்டாலும் நஷ்டம் இல்லை பாடுபட்டாலும் நமக்கு நஷ்டம் இல்லை எல்லா தீமையான காரியங்களை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார் தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார் எத்தனை வார்த்தைகளை தந்திருக்கிறார் ஆமேன் வந்த பிறகு இன்னைக்கு யாராச்சும் சில நெருக்கங்கள் பாடுகளில் போறீங்கன்னா தைரியமா போங்க அமையன் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு அதே போல வசனத்தை படித்து வசனத்தின் வழியில் போகும்போது அடுத்த வார்த்தை நீதியின் வாசல் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பத்தொம்பது நீதியின் வாசல்களை தரவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் அப்போ இயேசுவாகிய வாசலுக்குள் வந்தாச்சுன்னா அடுத்ததாக அது நீதியின் வாசலாக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த நீதி வேறு இப்போ தேவ நீதியை வெளிப்படுத்துகின்ற வாசலுக்குள் வந்திருக்கிறீர்கள் அல்ல லூயா உலகத்தில் ஒருத்தன் தப்பு செய்தால் அவனை தண்டிக்கணும் அது உலக நியாயம் இயேசுவாகிய வாசலுக்குள்ள வரும்பொழுதே நமக்கு ஒரு புதிய நீ நீதி கிடைக்கிது என்ன நீதினா நான் பாவம் செய்தேன் நான் அடிக்கப்படணும் கொல்லப்படணும் அழிக்கப்படணும் ஆக்குன அடையணும் நியாயமாக ஆனால் இயேசு நான் செய்த பாவத்திற்குரிய அத்தனை தண்டனைகளையும் சில்லுவையில் எனக்காக எனக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டார் அதை தேவன் நீதியாக எனக்கு நீதியாக விளங்க பண்ணி என் பாவத்தை மன்னித்து மன்னித்த பாவத்துக்கு தண்டனை தராமல் இருப்பார் அல்லேலூயா என் பாவங்களெல்லாம் இயேசு மன்னித்து மன்னித்த பாவத்துக்கு தண்டனை தருவாரா சந்தைமாக தான் இருக்கோ ஏன்னா சிலர் இப்படித்தான் சொல்லுது ஒரு கஷ்டம் வந்து நான் பழைய பாவி பார்த்தீங்களா பழைய பாவியானனால இப்போ தலைவலி தான் இடையில் ஒரு ரட்சி புண்ணொன்று நடந்தால் அதை மறந்துட்டீங்களே ரட்சிக்கப்படும் பொழுது எல்லா பாவங்கள இயேசு என்ன பண்ணார் சொல்லுங்க பழைய பாவங்களை மன்னிச்சாச்சு இல்லை ஒன்றை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி பின்னும் கூப்பிட்டோன்னு அடிப்பாரா அப்படிப்பட்ட தெய்வமா அவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்ன நாமளே ஒரு ஆளை மன்னிச்சா திரும்ப என்ன செய்ய மாட்டோம் தோத்துறோம் கஷ்டமால இருக்கு நீங்க ஒரு ஆளை மன்னிச்சா திரும்ப என்ன செய்ய மாட்டிய மோத்துலேயே முடிக்க மாட்டேன் நான் இயேசுடைய மன்னிப்பு எப்படி மன்னிச்சா மன்னிச்சதான் சொல்லிட்டார் முதுகு பின்னால போட்டுட்டேன் பாவத்தை திரும்பினாலும் பார்க்க முடியாது பா சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேங்கார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமோ பாவத்தை என்ன பண்ணிட்டேன் இனி இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்லணும் அப்படி உன் பாவத்தை என்ன பண்ணியாச்சு தள்ளியாச்சப்பா இருந்ததை இப்ப என்ன செய்தாச்சு ஓ பனிய போல வெண்மையாக்கியாச்சு இவ்வளவு செய்த பிறகு இனி நீ அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு பாவம் செய்தால அடி அடிக்கிறேன்னு சொல்லுவாரா அடிப்பாரா ஒரு நாள் நடக்காது அல்லா மன்னித்தது மன்னித்தது தான் அதுக்கு தண்டனை சிலுவையில முடிஞ்சு போச்சு ஒரு அல்லா சொல்லுவோம் இந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க ஆனால் சாத்தா வந்து கிளப்பி கிளப்பி விடுவான் மன்னிக்கப்பட்ட பாவத்தையும் ஏதோ அதனால இப்போ நீங்கள் கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி அப்படி ஒரு குற்ற உணர்வை தூண்டி தூண்டி விடுவான் அதை விடும்போது சொல்லணும் பிசாசே இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு விட்டேன் அல்ல லூயா இயேசு என் பாவத்தை மன்னிச்சாச்சு திரும்ப நீ ஏன் கிளறிகிட்டு போ அவனை விரட்டிடணும் அந்த சிந்தனைக்கு திரும்ப இடம் கொடுக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக அன்பர்களே நீங்கள் அடுத்தது இந்த நீதிக்குள்ளே வந்துட்டீங்க இது உலகத்துல இந்த நீதி அவனுக்கு புரியாது அதனால தான் நான் செய்த பாவத்திலேருந்து நான் விடுதலை போடுறதுக்கு என்னையே அடித்து காயப்படுத்துகிறேன்னு சிலர் என்ன பண்ணுறாங்க தங்களை காயப்படுத்துகிறா நான் புண்ணியம் தேடுறதுக்கு நான் மரத்தை கட்டி மரத்தில் தூங்கிட்டு போகிறேன்னு சிலர் என்ன பண்ணுவார்கள் இப்படி நிறைய கிரியைகள் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏன் இப்படிலாம் தன்னைத்தானே வருத்துகிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் புண்ணியத்தை தேடி பாவ மன்னிப்பை தேடி இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா எனக்கு நான் இதெல்லாம் செய்ய வேண்டாம் ஏசு எனக்காக இதெல்லாம் செய்து முடித்து விட்டார் என்கிற அறிவும் விஸ்வாசமும் வராதபடியினால் அல்ல நமக்கு அந்த தேவநீதி புரிஞ்சிருச்சு நான் செய்த தப்பெல்லாம் ஐயோ பயங்கரம் அதெல்லாம் இப்போ ஆண்டவர் அடிக்க ஆரம்பித்தார்னா நான் வாழவே முடியாது ஆனால் இயேசு அத தண்டனை ஏற்றுக்கொண்டு என்ன மன்னித்து விடுதலை ஆக்கினதுதான் தேவ நீதி வாசலுக்குள்ளோம் பிரவேசித்து இருக்கிறோம் அப்ப இனி எப்பொழுதும் இந்த நீதியின் வாசலுக்குள் இந்த பைபிள் சொல்லுகிற நீதியை கற்று 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 அந்த தேவ நீதியின்படி வாழணும் உலக நீதி வேற தேவ நீதி வேற அதனால தேவ பிள்ளைகளே இதுவரைக்கும் உலக நீதியே வச்சு வச்சு பண்ணினால நமக்குள்ள அப்படி ஒரு சுயநீதி டெவலப் ஆகிருக்கு ஆனால் இனி வசனத்தினாலே இந்த மனம் தேவ நீதியை அறிந்து நாமும் அதன்படி வாழணும் மற்றவங்களையும் அதுபோல நடத்தணும் அல்ல லுயா ஸோ இப்படி இயேசுவாகிய வாசல் நித்தியத்துக்கு கொண்டு போகிற வாசல் அதே வேளையில் அந்த வாசலுக்குள் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது சொந்த ரத்தம் ിലുവയിലേ സിന്തി മറി തവറിയേ സുവേ സ്വന്തരത്വം വിലേത്ത മോ ീരിസ്തുവേ മെയ്യാന യേശുവിൻ തിരുനാമം ജയമേ ജയമിസ തിരുനാമം ജയമി ഏറെ പോതി സ്തോത്രം ഏറെ പോതി സ്ഥ இயேசு தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தி நமக்கு நித்தியத்துக்கு போகக்கூடிய வாசல் இருக்கிறார் அவர் வாசலுக்குள் பிரவேசித்து இந்த அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது அடுத்து ஒரு வாசல் திறக்கும் அது என்ன வாசல் மரண வாசல் யோபு முப்பத்தெட்டு பதினேழு மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ தோத்துறோம் நல்லா பேசிகிட்டு இருந்தாரே திடீர்னு எதிர்மறையான ஒரு காரியத்தில் இறங்கிட்டாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது மரணமும் நமக்கு ஆதாயம் அல்ல இல்லையா சாவு எனக்கு சாவு எனக்கு ஆதாயம் இப்போது அடுத்து ஒரு வாசல் நான் நித்தியத்து போணுன்னா அந்த வாசலில் போகணுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது கர்த்தர் குறித்து வைத்த வேளையிலே நம்முடைய ஆத்மாவை இந்த தேகத்தை விட்டு பிரிக்கிறார் அல்ல லூயா நம்முடைய ஆத்மாவை இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரத்தை விட்டு என்ன பண்றாரு பிரிக்கிறார் அது அவருடைய திட்டமும் வேலையும் சமயமும் கரெக்டாக எடுக்கிறார் அப்ப இது பிரிக்கப்படுகிறது மரணத்தின் வழியாய் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் அந்த ஆப்ரஹாம் லாசரு சம்பவத்தில் ஆண்டோர் ரொம்ப கிளீனாக இதை பேசி இருக்கிறார் அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான் தரித்திரனாகிய லாசரு ஆனால் கர்த்தருக்குள் வாழ்ந்திருக்கிறான் அவன் மறித்த உன்ன தேவ தூதர்கள் வந்தார்கள் அவர்கள் அவனுடைய ஆத்மாவை பத்திரமாக கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே சேர்த்தார்கள் மடி அதுதான் பரதீசுன்னு சொன்னார் பவுல் அல்லது எபரை நிறுவக்காரர் வந்து இழைப்பார்தலின் ஸ்தலம் என்று சொன்னார் அப்போ ஒரு தேவ பிள்ளை பரலோத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய வாசஸ்தலத்துக்கு போய் சேர்றதுக்கு இடையிலே மரணத்துக்கு பிறகு இயேசுகத்துடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதற்கு காத்திருக்கிற இடமாக ஒரு ஆபிரகாமின் மடியை ஒரு பரதீசு அல்லது ஒரு இழைப்பார்தலின் ஸ்தலத்தை வச்சிருக்கிறார் ஒரு அல்ல சொல்லுவோம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அந்த மரண வாசலுக்குள் போகும் பொழுது நாம் இந்த ஜீவனை விட்டு அடுத்து இன்னொரு ஜீவனுக்குள்ளே தான் போகிறோம் அல்ல லூயா பரதீஷ் என்கிற இடத்துலே கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே அவருடைய ஆறுதலுக்குள்ளே அவருடைய இழைப்பாறுதலுக்குள்ளே நாம் போய் சேர்ந்து அந்த பரிசவான்களே ஆத்மாக்கள் எல்லாம் இப்போ அங்கே இழைப்பாரிக்கொண்டே இருக்கிறது அல்ல லூயா நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவதாசர்கள் தேவ ஊழியக்காரர்கள் விசுவாச மக்கள் எல்லாம் அங்கே போய் காத்திருக்கிறார்கள் அலை லூயா ஸோ அங்கே சமாதானம் அதே வேளையில் ஐஸ்வர்யவான் மறித்தான் அவனுக்கு ரொம்ப அடக்காராதனை நடந்ததாக ஒரு குறிப்பு எழுதி இருக்கு இவனுக்கு அடக்காராதனை பற்றி ஒன்றுமே எழுதலை ஒரு நடக்காம தான் இருந்தோ தெரியல முனிசிபாலிட்டிக்காக தான் தூக்கிட்டு போனானோ தெரியல எது எப்படி இருந்தாலும் அவன் ஆத் மாப தேவ வந்து என்ன பண்ணார்கள் சொல்லுங்க பரலோத்துக்கு அதை பரதீசுக்கு கொண்டு போனார்கள் அல்ல சிலர்லாம் பாருங்கள் சபைக்கு வரணும்னா கல்லற தோட்டம் இருக்கான்னு கேட்குறார்கள் ஏன் இப்படி கேட்குறியே உங்களை ஜீவனுக்குள்ளே நடத்த எல்லாம் நாங்கள் சபைக்கு கூப்பிடுறோம் நீங்கள் சபைக்கு வாங்கன்னு கேட்டாலே முதல் வார்த்தை என்ன சொல்லுதியே ஏழு சபை கல்லற தோட்டம்டா கத்தருக்கு சோத்துறோம் பாருங்க இதெல்லாம் மாறணும் நமக்கு முதல்ல ஜீவன் வரணும் ஜீவன் வேணும் இல்லை இல்லையா நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அது தேவை தூதர்களத பத்திரமா கொண்டு போய் ஆச்சுன்னா இதை பற்றி நம்ம என்னத்துக்கு கவலைப்படுறோம் இதை யாராவது வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிறத விட அதிவேகமாக என்ன செய்திருவார்கள் கொண்டு எங்கேயாவது புதைச்சிடுவாங்க போதாதா ஸ்தோதரம் நமக்கு ஃபாஸ்ட் பர்னபா அவர்கள் சமீபத்தில் மரணமடைந்தார்கள் பட்டுக்கோட்டை ஊழியத்தை ஸ்தாபித்து வளர்த்துன ஒரு நல்ல தெய்வ மனுஷன் அவருக்கு மரணத்தில் ஒரு சாட்சி சொன்னார்கள் எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்தது அவர் ரெண்டு பையம்மார் ரெண்டு பேரும் உழத்துல தான் இருக்காங்க அவர் சொன்னாரா டேய் நான் எங்கே வச்சு மறிக்கிறனோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கல்ற தோட்டத்தில் அடக்கம் பண்ணிடணும் பாடியை அங்கே தூக்கிட்டு போனேன் இங்கே தூக்கிட்டு போனேன்னு நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது யாத்திரை பண்ணக்கூடாது பட்டுக்கோட்டையில் வச்சு மறிச்சா பட்டுக்கோட்டை கல்ற தோட்டத்தில் அடக்கம் பண்ணுங்கள் அவர் சொந்த ஊர் கடமலை குன்று கடமலை குண்டுக்கு போயிருக்கும்போது மறிச்சா அங்கே உள்ள கல்ற தோட்டத்தில் என்ன பண்ணுங்கள் அடக்கம் பண்ணுங்கள் இதில் வேற சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வட இந்தியாலெலாம் போய் சுற்றிட்டு வந்தார் கணவனும் மனைவியுமாக அங்க போற வழியில ஆய அங்க எங்க பக்கத்துல கலர தோட்டம் இருக்கோ அங்க பண்ணிடுங்க என்ன நல்ல சாட்சி சிலர் கல்லறை கட்டி வைக்கிறது எங்க போய் சொல்ல இந்த நியாயத்தை இவ்வளவு தெய்வ வழிபாடு பெற்ற பிள்ளைகளும் சிலர் என்ன பண்ணது கல்லறைக்காக என்ன இல்லாம அதை மாளிகை கட்டுறது போல கட்டுறதும் அது ஸ்தோத்திரம் இத பத்தி சிந்திக்காதீங்க அது மனுஷர்கள் சிந்திக்க டாண்ட சொல்லா மறித்தோர் தங்கள் மறித்தோரை என்ன பண்ணட்டு அடக்கம் பண்ணட்டு நீ என் வா அல்லை லூயா அதனால எதையும் யோசிக்காதீங்க நமக்கு நித்திய ஜீவன் பரணும் அதுக்கு இயேசுதான் வழி அல்ல லூயா சரி அப்போ இவனுக்கு அடக்கம் நடந்துச்சு யாருக்கு சம்பவத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்களே வேற எங்கேயும் நினைக்க போயிட்டே போல இருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐ என்ன நடந்தது அடக்கம் நடந்துச்சு லாஸ்டருக்கு நடந்ததா பைபிளில் எழுதலை ஆனாலும் ஐஸ்வர்யவானுக்கு நிலைமை என்ன எங்க பயங்கரமா அடக்கம் நடத்தி இவர் நல்லவர் வல்லவர்னு இங்கே சாட்சியெல்லாம் பலமாக சொல்லி அவரை ஊர் பெரியவர்கள்லாம் வந்து மந்திரிமாரெல்லாம் வந்து எல்லாரும் வந்து அவரை பெருசுபடுத்தி இங்கே அடக்கம் நடக்கும் பொழுது அவருக்கு உண்மையாக என்ன சம்பவிச்சுட்டு இருக்கிறது இருபத்தி மூணாம் வசனம் பாதாளத்திலே அவன் போது ஒரு அல்லூயா உலகத்தில் புகழும் பாராட்டும் நடக்கும்போது அவருக்காது அதையே கேட்குது அவருக்காது அங்கே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு பாதாளத்தில் உள்ள அவலங்களை கேட்டு தானும் சைக்க முடியாத வேதனையோடு பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அல்லா அப்போ சகோதரனே சகோதரி உ சரீரம் பெருசா உன்னுடைய ஆத்மா பெருசா உ சரீரம் விளையேற பெற்றதா உன்னுடைய ஆத்மா விளையற பெற்றதா நீ எதுக்காக அதிக நேரத்தை செலவு பண்ணுற அதிக பிரயாசத்தை செலவு பண்ணுகிறாய் காலிலிருந்து ராத்திரி வரை சரீரத்துக்காய் சரீரத்துக்கு சாப்பிடணுமே உடுக்கணுமே உறங்கணுமே உறைவிடம் வேணுமே எல்லாம் சரீரத்துக்கு அப்போ இது என்ன நீ இயேசுவாகிய ஜீவனை தேடு வழியை தேடு பரலோக நித்திய ஜீவனை நீ தேடு அல்ல லூயா ஆத்மாவுக்கான காரியங்களை செய்தா கடைசியில் மரணம் என்கிற வாசலில் போகும் பொழுது ஒரு கலக்கமே இல்லை நல்ல பாடி கார்ட்ஸ் மாதிரி தூதர்கள் வந்து கூட்டிட்டு போறாங்க அல்ல லூயா சாத்தா பக்கத்திலே வர முடியாது ஆனால் இங்கே பெரிய பாடி கார்டெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு பயங்கரமாக அனுபவித்து நித்தியத்தை பற்றி யோசிக்காமல் ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் போனால் கடைசியில் இங்கேருந்து டைரக்ட் எங்கே தான் பாதாளம் சில சொல்கிறாங்க பாதாளத்துக்கு போக முன்னாடி இடையில ஒரு ஸ்தலம் இருக்குது அது என்ன உத்தரிக்கும் ஸ்தலம்னால் ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஆனால் அப்படி சொல்லுகிறார்கள் அங்கே அந்த ஆத்மா போயிருக்கும் அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரேடியாக ஜோம் பண்ணி அதை புஷ் பண்ணி என்ன பண்ணிவிடுவோம் மேலே தள்ளிடுவோம் அப்படி பைபிளில் ஒரு விஷயமும் இல்லை ஏமாந்தே போகாதீங்க அதை செத்து போவாதீங்க ஒருத்தனும் செத்தப்புற உங்கள் ஆத்மா மேலே ஒருத்தருக்கும் கண்ட்ரோல் கிடையாது உங்களுக்கே கண்ட்ரோல் கிடையாது போகிறது கம்ப்ளீட் கண்ட்ரோல் அங்கே தான் பரலோத்துக்கு தான் அல்ல லூயா அந்த நிமிஷம் அந்த கூட்டை விட்டு அது போச்சுதா நேராக டைரக்டாக எங்கே போயிடுது பாதாளத்து போயிடுது நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாயா நீ மறிக்கும் பொழுது நேராக பரதீஷ் போயிடுது அல்ல லூயா மரண வாசல் அது ரெண்டாய் பிரித்து விடுகிறது எந்த இருந்தாலும் சரி மரணவாசல் என்ன பண்ணிடுது ஒன்று அங்க இல்லை இங்க ரெண்டுக்கு நடுவில் அதுக்கு பிறகு உனக்கு நோ ப்ரமோஷன் நோ டிரான்ஸ்பர் ஒண்ணு செய்ய முடியாது மாற்றமே பண்ண முடியாது அப்படித்தான் ஐஸ்வர்யான் போய் விழுந்தான் ஆகவே அந்த வாழ்க்கை குறித்து கவனமா இருக்கணும் மரண வாசல் சரி இப்போ இது ரெண்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆட்கள் கிடக்கிறார்கள் இப்போ பாதாளத்துலேயும் ஒரு கூட்டம் அங்கே கிடந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது பரதீசில் ஒரு கூட்டம் நல்ல இலைப்பாறுதலுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு வாசல் திறக்கிறது வெளிப்படுத்தல் நான்கு ஒன்று வாசிங்க ஆ மைக் இருக்கா பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டு கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது கர்த்தருக்கு சோதரம் பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டது இதற்கு பல விளக்கங்கள் கொடுத்தாலும் ஒரு சரியான விளக்கம் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு அவனை ஏறி வாங்குகிறார் ஆனால் அதுல நடக்கிற விஷயம் அந்த நாலாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் படிச்சு பார்க்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவன்ற சமூகத்தில் இருக்கிற சம்பவங்கள் அங்க சொல்லியிருக்கு அதனால் அதனால சபை எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஆகாயத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய மனவாட்டியாகிய சபை தன்னோடு சேர்த்து கொள்றதுக்கு தான் இந்த பரலோக வாசல் திறந்திருக்கிறது இந்த பரலோக வாசல் திறக்கும் பொழுது நடக்கிறது என்ன ஆண்டவர் இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இந்த பரலோக வாசல் வழியா இறங்கி ஆகாயத்தில் வருவார் அது ஒன்று தசுலோனிக்கு நான்கு பதினாறு பதினேழு நமக்கு பழக்கமான வசனம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அல்லே லூயா இதுக்கு தான் அடுத்த வாசல் திறக்கிறது பரலோக வாசல் பரலோக வாசல் உடனே ஏற்கனவே மரணத்தின் வாசல் வழியாய் பரதீசில் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த ஆத்துமாக்கள் அதான் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள் எழும்பி இந்த பரலோக வாசல்ல வருவார்கள் ஆகாயத்தில் இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள் லூயா அந்த இமைப்பொழுதிலே அன்றைக்கு அந்த நிமிடத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாமும் அவர்களோடு சேர்க்கப்படுவோம் அல்லே லூயா ஸோ சேர்க்கப்பட்ட உடனே பைபிள் சொல்லுகிறது இயேசு நம்மை பிதாவின் சமூகத்தில் கொண்டு செல்லுகிறார் அங்கே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஏழு ஆண்டுகள் அங்கே ஒரு மகிமையான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது அல்ல லூயா அந்த ஏழு ஆண்டுகள் நாம் பர்லவத்திலே மகிமையாக இருக்கும் பொழுதுதான் தான் உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நாம் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவுடனே அங்கே நடக்கிற உங்களுடைய அறிவுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஏழு வருஷத்தில் சில முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது இயேசுவுக்கு ரெண்டு முக்கிய சம்பவம் நடக்கிறது ஒன் ஒன்று தானியேல் ஏழு பதிமூணில் சொல்லியிருக்கு ராத்தரிசுனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் இங்கே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் நீண்ட ஆயுசுள்ளவர் சொன்னது பிதாவாகிய தெய்வம் ஆகவே இந்த மனுஷகுமாரனா இயேசு இப்பொழுது மனவாட்டியும் சேர்த்து கொண்டு வரும் பொழுது அவர் பிதாவின் அருகே கொண்டு வரப்படுகிறார் இந்த கொண்டு வரப்படுதல் என்பது ஒரு பெரிய கணம் ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையை தனியாக மேடைக்கு அனுப்ப மாட்டாள் கொண்டு வந்து உட்கார வைப்பார் மணவாட்டி என்ன செய்வார்கள் கொண்டு வரப்படுதல் என்பதே ஒரு பெரிய சிறப்பு நிறைய கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வந்து உடனே இப்பொழுது யாவரும் எழுந்து நிற்போம் ஏதே இன்னில் ஆதி மனம் பாடும் பொழுது இப்பொழுது மணமகளை கொண்டு வருவார்கள் பாவப்பட்ட மணமகனும் எழும்பி நின்று மணமகளடைய வரவுக்காக என்ன செய்வார் காத்துக்கிட்டே இருப்பார் நான் இப்படி நடத்த மாட்டேன் நான் ரெண்டு பேரையும் உட்கார வச்ச பிறகு தான் ஜபமே பண்ண சொல்லுவேன் ஆரம்பிக்க சொல்லுவேன் ஏன்னா அப்படின்னா இவரையும் கொண்டு வரணும் இல்லை அது மனவாட்டி ராஜஸ்திரி ராஜாவிடத்தில் என்ன செய்யப்பட்டாள் கொண்டு வரப்பட்டாள் அப்போ மன்சுகுமாரன் நீண்ட ஆயுசு உள்ளவரிடத்தில் கொண்டு வரப்பட்டாரா இல்லையா அப்போ நீங்கள் ஒன்றில் ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன செய்யுங்க ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா கொண்டு வாருங்க ஒரு ஆளுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்குது நியாயம் இல்லை இல்லையா அல்லூயா நான் கல்யாணத்தை நடத்துகிறவங்களை போய் நான் இது பண்ண சொல்வேன் இப்போ குற்றப்படுத்துறதுக்கு இல்லை நான் விஷயத்தை சொல்கிறேன் அல்லூயா ஏசு கனப்படுத்தப்படுகிறார் ஏன்னா அவர் சிலுவையில் இந்த யுத்தத்தை ஒன் ஒத்தையா ஜெயித்தாரே கல்வாரி யுத்தத்தை அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிள்ளைகள் மீட்கப்பட்டு மேலே வந்திருக்கார்கள் அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய கனத்தை அவர் கொடுக்கிறார் கொண்டு வரப்படுகிறார் அடுத்து வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்தில் நம்ம படிக்கிறோம் அவர் அந்த நீண்ட ஆயுசுள்ளவராகிய பிதாவின் கையில் இருந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கி அதன் ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்க ஆரம்பிக்கிறார் அல்ல லூயா அது அவருக்கே கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசுக்கே கொடுக்கப்பட்ட கணம் அவர் மேலே ஒரு ஒரு முத்திரையை உடைக்க உடைக்க இங்கே அந்திரிகிறிஸ்துவின் ஆட்சியில் தேவ திட்டத்தின்படி நடக்க வேண்டிய ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் அல்ல லூயா எல்லாம் கண்ட்ரோல் பெர்ஃபெக்ட்லி கண்ட்ரோல் பை ஹெவன் பரலோகத்தினுடைய தீர்மானம் தான் இவனுக்கு ஆட்சி எல்லாம் புரியுதா கத்திரக்கு ஸ்தோத்திரம் யாரை நியாயம் தீர்க்கணுமோ நியாயம் தீப்பார் யார் அவனை வச்சு கொடுமைப்படுத்தணுமோ கொடுமைப்படுத்த ஒப்பு கொடுப்பார் எல்லாமே அவருடைய கை கையின் க கையில் தான் இருக்கு அதிகாரம் அல்ல லூயா ஸோ ஏசு கொண்டு வரப்படுறார் கனப்படுத்துகிறார் ஒரு என்ன அவருக்கு ஒரு மகுடாபிஷேக விழா மாதிரி அன்னைக்கு அதோடு கூட அவர் கையில் அந்த புஸ்தகம் கொடுக்கப்படுது பாருங்க அதை உடைக்க உடைக்க பூமியிலே கிரியைகள் நடக்கிறது இனி நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நமக்கும் ரெண்டு பாக்கியம் அங்கே இருக்கிறது இது முடிஞ்ச உடனே இயேசு என்ன பண்ணுறாரு மற்றையும் பத்து முப்பத்தி ரெண்டின் படி மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக சொல்லுங்க அறிக்கை பண்ணுவேன் அப்போ இயேசு நம்ம ஒருத்தரையாக பேர் சொல்லி கூப்பிட்டு பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி நம்மை பற்றி சாட்சி சொல்லுவார் ஒரு அல்லூயா இதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்கள் இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் நற்செய்தி சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லாம் இயேசு அறிக்கை பண்ணுறது மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நல்லா இயேசு அறிக்கை பண்ணுங்க ஒரு நாள் அங்கே கொண்டு நிறுத்திட்டு இயேசு பிதாவுக்கு முன்பாய் தூதர்களுக்கு முன்பாய் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி அறிக்கை பண்ணுவார் அல் லூயா இந்த ஒவ்வொருத்தரை பற்றி அறிக்கை பண்ணி முடிக்க ஏழு வருஷம் ஆகிடும் இல்லையா அப்படிதான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப அறிக்கை பண்ணுவார் அது மட்டும் இல்ல இன்னொரு பெரிய பாக்கியம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு சொல்லுது அவனவனுடைய கிரியைகளின்படி படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய வருகிறது அப்ப நமக்கு பரிசளிக்கிறார் நமக்கு பலன்களை தருகிறார் இதையும் அங்கே நடத்துகிறார் அவருக்கு ஒரு என்ன மகுடாபிஷேக விழா அவருக்கு ஒரு அதிகாரம் ஒரு முத்திர உடைக்கிற ஒரு அதிகாரம் அதுக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல சாட்சியின் அறிக்கை இயேசுவாயினால சாட்சி அதுக்கு மேலே கிரியைகளுக்கு பலன் இனி இதுக்கு மேலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஒரு அலி சொல்லுவோம் இந்த ஏழு ஆண்டுகளும் அங்கே நடக்கிறதுக்கு பேர் மொத்தமாக ஒரு பேர் என்னது ஆட்டுக்குட்டியானுடைய ஆமாம் ஏன்னா அவர் வந்து ஆகாயத்தில் சபையாகிய மனவாட்டியை சேர்த்துக்கிட்டாரு அப்புறம் ஏழு ஆண்டுகள் அங்கே நடக்கிற இந்த அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் பேர் என்னது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து கடைசி பஸ்காவில் சொன்னார் நான் இனி திராட்சரசத்தை பானம் பண்ண மாட்டேன் நீங்கள் எல்லாரும் அங்கே வந்த பிறகு நான் உங்களோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன் பந்தியிருப்பேன்னு சொன்னார் இல்லையா இவ்வளோ நாளும் ஏசு அந்த ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கார் அல்ல லூயா ஆனால் நம்மெல்லாம் போன உடனே இந்த ஆட்டுக்குட்டி யானுடைய கல்யாண விருந்து ஹலோ லூயா என்ன மகிழ்ச்சி என்ன பாக்கியம் அப்போது இன்றைக்கு ஒழுங்காக இயேசு வாசலுக்குள்ளே இயேசுவாயிய வாசலுக்குள்ளே பிரவேசித்து நான் உத்தமமாய் சாட்சிகளாய் சீஷர்களாய் சீஷிகளாய் வாழ்ந்தால் மரண வாசல் பிரவேசிக்கும் போது தைரியமாக போகலாம் அந்த மரண போனா போனால் டைரெக்ட் பரதீசு இயேசுவின் வருகையில் இருந்து நாம உயிர் தெளும்பி அல்லது உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு நாம் நேராக ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து அவரோடு அந்த பரலோக வாசலுக்குள் பிரவேசிக்கிறோம் மரித்தோர் எல்லாம் கிளம்பியை எழும்பிடுவார் மரித்தோர் எல்லாம் கிளம்பியை எழும்பிடுவார் பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே மேகமீதில் ஜன் வேகம் வாரே பேக மீதில் வேகம் வாராரே ஆயத்தமிழ் ஒரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே ஆயத்தமிழ் ஒரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே சரி இனி அடுத்ததாக ஏழு ஆண்டுகள் முடியும் பொழுது வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று சொல்லுகிறது பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இப்போ நாலாவது நித்தியத்திலே ஒரு வாசல் திறக்குது பாருங்க நம்மளை ஏற்றுக்கொண்ட அந்த பரலோக வாசல் இப்ப மறுபடி நாம் அங்கிருந்து திரும்ப பூமிக்கு வருவதற்காக திறக்கப்படுகிறது ஒரு அல்லையா சொல்லுவோம் இப்ப இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு யுத்தம் செய்கிறவராக அவர் பரலோத்திலிருந்து புறப்படுறார் அவருக்கு பின்னால பரலோகத்தின் சேனைகள் வந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு தூதர்கள் பரலோத்தின் சேனைகள் ஏழு வருடத்துக்கு முன்னால நாமும் பரலோத்தின் சேனைகளாக சேர்க்கப்பட்டுட்டோம் பரிசுத்தவான்கள் இந்த தூதர்களும் பரிசுத்தவான்களும் ஆகிய பரலோத்தின் சேனைகள் இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட அங்கே பரலோத்திலிருந்து வெண்குதிரைகள் மேல் ஏறி நேர பூமியிலே ஷகரியா பதினான்கிலே பார்க்கறது போல ஒலிவ மலையில் வந்து இறங்குவோம் அப்ப இதுக்காக இப்ப அந்த வாசல் திறக்கப்படுது அதுவும் ஆச்சரியம் வாசல் திறக்குன்னு சொல்லாம மொத்தம் பரலோகமே என்ன பண்ணி இருக்குப்பான் திறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு அப்படி இறங்கி வருகிறோம் அப்படி வரும்பொழுது இயேசு அர்மகதோன் யுத்தம் செய்து வாயின் பட்டயத்தால் அந்திகிறிஸ்துவ கள்ளத்தீர்க்கத்தரிசி வலுசர்பத்தை ஜெயித்து அந்த அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கத்தரிசியும் அக்கிரியும் கந்தம் எரிகிற கடலிலே தள்ளி வலுசற்பத்தை வலுசற்பமாகிய பிசாசானவனை பிடித்து ஆயிரம் வருடங்கள் அந்த பாதாள குழியிலே சிறை வைத்துவிட்டு ஏசு இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவா இருந்து ஆயிரம் வருடங்கள் அரசாளுவார் அல்ல லூயா நாம் அவரோடு கூட எருசலேமில் இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறார் பரிசுத்தவான்களுடைய பாளையம் பிரியமான நகரத்தில் இருக்கும் என்று வசனத்திலே நாம் படிக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த உலகத்துக்கு நாம் திரும்ப வரும்பொழுது பழையபடி மண் சரீரத்துக்குள்ள வரமாட்டோம் நாம் மகிமையடைந்த அடைந்த சரீரத்தோடு வருவோம் அல்ல லூயா உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி நாற்பது நாள் உலகத்திலே வெளிப்பட்டாரோ அந்த நல்ல அனுபவங்கள் மகிம அடைந்த சரீரத்தோடு கிறிஸ்துவுடனே கூட பரிசுத்தவங்களுடைய பாளையமாக இந்த உலகத்தில் நாம் ஆயிரம் வருடங்கள் இருந்து அவரோடு ஆளுகை செய்வோம் என்று வசனம் சொல்லுகிறது அல்லேலூயா அது யூதர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆபிரகாமுடைய சந்ததி காண்டோர் கொடுத்த சில வாக்கு நிறைவேற்றும் காலம் அதே வழியில் நமக்கு இந்த எந்த பூமியில் நம்ம இயேசுக்கு சாட்சியாய் நின்று வேதனப்பட்டோம் பரியாசம் அடைஞ்சோம் இரத்த சாட்சிகளா மறித்தோம் இது எல்லாத்துக்கும் ஆயிரம் வருடம் இந்த பூமியில் நமக்கு ஒரு அரசாட்சி ஹலோ லூயா மகிமையுள்ள தேவன் இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறார் அவர் யுத்தம் செய்யும்படியா இறங்கி வருகிற இரண்டாம் வருகை அதுதான் இந்த இப்போ நான் சொன்னது இரண்டாம் வருகை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வருவது ரகசிய வருகை அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக எடுத்துக்கொள்ளுவதற்காக வருகிற ஒரு வருகை அல்லா இப்படி இயேசு வந்து கிறிஸ்துவின் ஆட்சியை அகற்றி விட்டு அதோடு கூட கிறிஸ்துவின் ஆட்சி மட்டுமல்ல த நேபுகாத் நேச்சார் கண்ட தரிசனத்தின்படி அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று புரண்டு வந்து சிலையை கம்ப்ளீட்டாக மோதி சின்ன பின்னமாக்கி விட்டு அது பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பினதுன்னு சொல்லியிருக்குல்ல அப்போ அதோடு இந்த உலக சரித்திரங்கள் இந்த ராஜ்ய சரித்திரங்கள் எல்லாம் முடிஞ்சு போகும் அல்ல இல்லையா மனிதருக்கு ஆண்டோர் கொடுத்த ஆட்சி காலம் அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் ஆயிரம் ஆண்டுகள் இயேசுவே நேரா உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு ஆட்சி பண்ணுவார் அல்ல அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்ப ரமேசுவே ஜயாம் சிறக்க அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்ப ரமேசுவே ஜயாம் சிறக்க வாயில் இருபூரம் கருக்குள்ள வாழா நெருப்பாக யுத்தம் செய்வார் வாயில் இருபூரம் கருக்குள்ள வாழா நெருப்பாக யுத்தம் செய்வார் கேசோ கிறிஸ்து வாருகீரா இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பீடோமே கர்த்தரை கொத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பீடோமே யால் பெயர்க்காத கல்வொந்து பாயோ கண்மலையாகி இப்பூமி நிறப்போ கையால் பெயர்க்காத காத கல்வொன்று பாயோ கண்மலையாகி இப்பூமி நிரப்போ கிரீடங்கள் பாகைகள் உரிமை கிறிஸ்தேசரிமை பெற்றோவா கிறிஸ்தோ வருகிறா இந்த கடைசி காலத்திலே கத்தரை குத்தி கண்கள் யாவோ கண்டு புலம்பிடோமே வேதனைப்படுத்தினவர்கள் எல்லாவற்றுக்கும் பலனாக இதே பூமியில் கர்த்தரோடு இறங்கி வந்து கர்த்தரோடு ஜெயம் எடுத்து கர்த்தரோடு ஒரு ஆளுகை இதுக்கு தான் சொல்லுவது நித்திய வாசலுக்குள் பிரவேசியுங்கள் என்று ஏசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்து உத்தமமாய் வாழ்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் எத்தனை பலன்கள் எத்தனை மேன்மைகள் அல்ல கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லேலூயா இங்கு புதிய பட்டணம் அதுக்கு பனிரெண்டு வாசல்கள் அது பொன்மயமான பட்டணம் பளிங்கு போன்ற ஜீவநதி ஓடுகின்ற பட்டணம் ஜீவ விருட்சங்கள் கனிதருகின்ற பட்டணம் அப்படிப்பட்ட மகிமையான பட்டணம் பிதாவும் இயேசுவும் இருக்கிற பட்டணம் அப்படி சிங்காசனம் இருக்கிற பட்டணம் இரவே இல்லாத மரணமே இல்லாத துக்கமே இல்லாத வேதனையே இல்லாத வியாதியே இல்லாத வயோதிபமே இல்லாத மகிமையான மோட்சப்பட்டணம் அல்ல இல்லையா அந்த புதிய இறுதி வாசஸ்தலம் நித்திய வாசஸ்தலம் அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு தான் இன்றைக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறோம் அதுதான் நம்முடைய மகிமை அதுதான் நம்முடைய மகுடம் ஆகவே அந்த எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு பனிரெண்டு வாசல்கள் அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறதுக்கு இப்பவுமே கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும்னு சொல்லியிருக்கு இருக்கு ரட்சிப்பு ஞான சுனானம் அபிஷேகம் வேறுபடுதல் கத்தோடைய பந்தி ஐக்கியத்தில் இருத்தல் அப்போ சொலோ உபதேசம் கேட்கிறது அந்யோன்யத்தில் தரித்திருக்கிறது ஜபத்தில் தரித்திருக்கிறது போன்ற கற்பனைகளை கைக்கொள் அன்பு குருவாயாக என்ற கற்பனை கைக்கொள் இதெல்லாம் கற்பனைகளை கை கொண்டு வாழும்போது நமக்கு ஒரு வெற்றி கடைசியில் பரமரசலை நம்மை கொண்டு சேர்ப்பார் நான் சொன்னேன் இயேசு ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார் அது முடியும்போது இந்த பிசாசானவனை மறுபடி காவலில் இருந்து அவிழ்த்து விடுவார் அவன் திரும்ப ஒரு பெரிய யுத்தத்தை உண்டு போனுவான் அந்த யுத்தம் எருசலேம் யுத்தம் அந்த யுத்தத்திலே ஏசு எருசலேமில் இருக்க நாமெல்லாம் எருசலேமில் இருக்க இந்த பொல்லாத படைகள் வந்து சுற்றிவிடும் அப்போது இந்த படைகள் வந்து சுற்றி நிற்கும் பொழுது பர்லோத்திலிருந்து அக்கினி இறக்கி தேவன் சத்துருக்களை அழிப்பார் ஹலை லூயா அப்பொழுது இந்த பிசாசானவனை பிடித்து அவனையும் கந்தவம் அறிகிற கடலிலே தள்ளி போடுவார் அதோடு அவனுக்கும் நியாய தீர்ப்பு அதுக்கு பிறகு ஆண்டவர் பழைய பூமி பழைய வானம் எல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவர் வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து ஆதாம் முதல் மறித்த அத்தனை பேரை உயிரோடு எழுப்பி எல்லாரையும் புஸ்தகங்களில் இருக்கிறப்பட்டபடி நியாயம் தீர்ப்பார் லூயா அப்படி நியாயம் தீர்த்து அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டபடி நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு பேர் எழுதப்பட்டவர்களை இந்த வாசலுக்குள் பிரவேசிக்க செய்வார் அல்லா அதுதான் நம்முடைய முழு பிரயாசம் அதுக்காகத்தான் இன்றைக்கு நாம் இந்த நெருக்கமான வாசல் கஷ்டம் செய்து இயேசுக்காய் வாழ்தல் என்ன வந்தாலும் இயேசுவை விட மாட்டேன் என்று சொல்லுவது சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன் சொல்லுவது இந்த அனுபவங்கள் எல்லாம் எனவே தெய்வ மக்களே அந்த மகிமையான வீட்டுக்குள் பிரவேசிக்கணும் யோவான் பதினான்கில் இயேசு இந்த உலகத்திலிருந்து போக முன்னாடியே சொல்லிட்டார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன் அதான் இந்த பரமரசேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்ன செய்வேன் என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் அதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற இயேசுடைய ரகசிய வருகை அது ஆண்டவர் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறார் ஏறக்குறைய பட்டணத்துடைய வேலை முடிவாராயிருச்சு உடனே டக்குன்னு வெளிப்படுவார் ஹலெ லூயா ஆகவே தேவ மக்களே இந்த எல்லாம் அறிகிறவர்கள் அடிக்கடி கேட்கிறவர்கள் ஆகாதவர்களாய் லூயா நோவாவோடு கூட நின்று பேழைய கட்டினவனே ஆகாதவனா போயிட்டான் கூட உள்ள வரல அவன் வார்த்தையை விசுவாசத்தை வந்தா உள்ளவன் வந்தான் ஆகவே நாமும் பல காரியங்களை நம்ம அதுக்கு இதுக்கெல்லாம் செய்யலாம் சபைக்கு செய்யலாம் கர்த்தருக்கு செய்யலாம் ஆனால் ஜீவன் வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்களா

உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவாய் அல்லை லூயா பிரைசொலாட் இழைப்படைந்து போகாதிருங்கள் தளர்ந்து போகாதிருங்கள் எந்த காரியத்தையும் சட்ட பண்ணாதீங்க இயேசு அழைத்தார் இயேசுடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு நான் முன்னே செல்லுவேன் அல்லை லூயா தோல்வியா மரணமா பிரச்சனையா போராட்டமா எதிர்ப்பா எல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் அலை லூயா உறுதி எடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தோடைய வசனம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்படி ஆவியானவர் உங்கள் நடுவில் குடிகொண்டிருக்கிறார் நிச்சயம் உங்களை ஜெயம் சிறக்க பண்ணுவார் நீ விட்டு கொடுக்காது சிலருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அடிக்கடி சிந்தனை போட்டு நீ எல்லாம் அச்சம் சேர நீ எல்லாம் இனி ஓடிக்கிட மாட்டேன் இப்படி அடிக்கடி சொல்லி கீழே இழுத்து தள்ளுகிறான் அவன் வஞ்சக பிசாசு அவன் சொல்றதை கேட்காதிங்க ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க இன்னும் இன்னும் உன்னை எழுப்பி ஓட வைப்பார் அலை லூயா நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் சொல்லி இது எழும்பக்கூடிய வாய்ப்புள்ள காலம் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக விழுந்தவர்கள் எழும்பனோ இடறினவர்கள் திரும்ப வழியிலே வரவேண்டோ சோர்ந்து போனவர்கள் திரும்ப உற்சாக ஆவியை கேட்ட மாதிரி கேட்டு அடிக்கடி தழும்புகிறவர்கள் தாவிது கேட்ட போல நிலைவரமான ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாய் உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஜெயமா ஓடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் யா முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவரா முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவரா ஜெயக்கோடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார் ஜ கோடி பீடித்திடுவார் முழங்கால் படிட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆகா என்ன பேரின்போ மது ஆகா என்ன பேரின்போ மது ஆகா என்ன பேரின்போ மது தேவாதி பொழுது ஆவியிலே கர்த்தரை நோக்கி நித்திய வாசல்கள் உனக்காய் திறக்கப்பட ஆய் இருக்கிறது அதை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் சேர்வதற்காக என் ஓட்டத்தை இன்று முதல் நேர்த்தியாக ஓடுவேன் ஆமை ஒவ்வொரு அடிகளும் உறுதிப்படுத்தி ஓடுவேன் விட்டு விலகாமல் ஓடுவேன் நல்ல ஒரு தயிர்கி

பிரயோஜனத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கிரிய செய்வோம் எனக்காய் திறந்திருக்கிற வாசல் ஏசு என்கிற அற்புத வாசல் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காதவர்கள் இப்பொழுதே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியோ என் பாவங்கள் அனைத்தையும் மன்னியோ என்று கதறி அழு சகோதரா ஆமை கண்ணீர் விட்டு கர்த்தரை நோக்கி பார் சகோதரி கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பா உன்னை மறுபடியும் சுத்திகரிப்பா சுத்திகரிப்பா பின்மாற்றத்தில் இருக்கிற

பிள்ளைகளை நடத்தும் பொழுது சொந்த சகோதரங்களை நடத்தும் பொழுது மற்றவர்களை நடத்தும் பொழுது சும்மா நியாயம் மட்டும் பிடிக்காத நியாயமும் இறக்கமும் சேர்ந்து நடப்பதுதான் தேவ நீதி சட்டவாதியா மாறாத கிறிஸ்து தந்த சுயாதீனத்தையும் சேர்த்த அனுபவிக்காதவர்கள் மன்னிப்போ கத்தோட ஆவியானவர் உங்க உள்ளத்துல எதுக்கு ஏவி கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை குறித்து பேசுங்க கர்த்தர் ஒரு விடுதலையை தருவா உன் கட்டுகளை உடைப்பா கர்த்தோடைய வல்லமை ஆண்டவர் இயேசு வாசல் அருகே நிற்கின்ற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமீர் உனக்கு முன் ஜீவனும் மரணமும் வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு முன் ஆசீர்வாதமோ ஆமீர் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் எதை தெரிந்து கொள்ள போகிறாய் உனக்கு முன் பரதீசும் பாதாளமும் வைக்கப்பட்டிருக்கிறது நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் பாதாளத்துக்கு போனவன் திரும்ப வரமாட்டான்

காலம் இதுவேதானே நீதிமானே நீதி செய்வார் பலனோடு நல்வாரே நீ நீதி செய்வாய் பலனோடு நல்வாரே நண்பா சுவே வாரும் ஐயா ஆமில் சுவே வாரும் ஐயா In Jesus' name, amen. Raja di Raja, Deva di Deva, Oh Glory, Hallelujah. परिशुद्ध आवियान अब है ओ एंगल में ला सही बाढ़ हो एंगल में लोरु विषय कोड़ा सही बाढ़ हो एंगल उल्लंगल में एंगल सिंधे घर में ला ओ शबा बाबा 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 बाबू नबा कबा लबा दोरा कबा लबा शांतु हालेलुया 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 आमिन ग्लोरी 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 வழி நடத்தும் தப்பனே ஜீவனில் வந்து சேரு மட்டும் எங்களை விட்டுவிடாதருப்பீராக ஆமே காலூயா கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஆண்ட உரேசு நமக்காய் திறக்க போற நித்திய வாசல்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம் இன்று அவரே வாசலாய் நமக்காய் திறந்திருக்கிறபடி ஸ்தோத்தரிப்போம் அவருக்குள் பிரவேசித்து பரிசு பரம எரிசலேமை அடைந்து கொள்ள நம்மை வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் ிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் குமாரணம் நம்முடைய ரசட்சருமான இயேசு கிறிஸ்துவைப்போம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஏசு வேகம் வரப்போகிறதற்காய்ரிப்போ நம்மை ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய்ரிப்போ அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக நித்தியத்தில் நாங்கள் அந்த மகிமை அடையும்படி இயேசுவையே வாசலாய் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நித்திய வாசலுக்குள் இப்பொழுது பிரவேசித்திருக்கிற நாங்கள் உத்தமாய் முன் சென்று அந்த மகிமையான வாசஸ்தலத்தை அடைவதற்காக எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும் ஐயா இந்த சபை ஆசிர்வதியும் இந்த சபையின் இருக்கிற எல்லா கிளை சபைகளை ஆசீர்வதியம் தேவ ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும் உடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அந்த ஒரே பிசுவாசிகளான பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் புதிதாய் வருகிற மக்களை ஆசீர்வதியும் வியாதியஸ்தரை சுகமாக்கும் பிசாசுன் கிரியைகளை அழித்து எல்லார் வாழ்விலும் ஜெயம் தாரும் விடுதலை தாரும் அண்ட ஒரே பிரச்சனைகள் மத்தியில் கட்டப்பட்டவர்களாய் சோர்ந்தவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று உயிர்ப்பியும் நாதா இந்த கன்வென்ஷன் முடிகின்ற பொழுது ஆனால் இந்த கன்வென்ஷனில் நீஜை செய்த கிரியைகள் வாழ்க்கைகளில் ஆரம்பமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கன்வென்ஷன் முடியுமானால் தேவ கிரியைகள் தொடரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவன் அப்படியே தொடர்ந்து செய்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா அடுவரே தம்முடைய தாசன் பாஸ்டர் ஜான் ஜோசப் அவர்களை கொண்டு வந்து பயன்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம் அவர் வாயிலிருந்து தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் செய்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இந்த மக்கள் விட்டுவிடாமல் பெற்று அனுபவிக்க தொடர்ந்து மேன்மையாய் ஓட கிருபை செய்யும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் அன்றுவரே பாஸ் கிறிஸ்டவ் ஜான் அவர்களை ஆசிர்வதியும் இங்குள்ள ஊழியரை ஆசிர்வதியும் இந்த அன்பின் விருந்தை இந்த மதிய உணவை நீர் ஆசிர்வதியும் அப்பா அன்யோன்ய பக்தி விருத்தி பெருகட்டும் அப்பா சகோதர சுநேகம் பெருகட்டும் அப்பா எல்லார் வீடுகளிலும் ஒன்று குறைவின்றி ஆசீர்வதியும் அப்பா இந்த ஊழியங்களின் மேன்மையுடைய உதவி செய்வீராக தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த ஊழியங்களோடும் தெய்வ மக்கள் அனைவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் அலீலுயா 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 துதி கனம் அகிமை எல்லாம் நாம் ஏ சுராஜாவுக்கே தொதி நம்மா எல்லாம் எல்லா டம்யே சுராஜாவுக்கு தோதிகா நம்ம எல்லாம் மை எல்லா டா சுஜாவுக்கு தோதிகா எல்லாம் கி மை எல்லா தம்யே சுராஜாவுக்கு மறுபடியும் அல்லேயா கர்த்தரும் விளை ஆசிர்வதி